சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 31. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது சேவையை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது! மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதிகாரம் 32. மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனெவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து
இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்கனுக்கு அநேக வேதனைகளுண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அதிகாரம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருணியத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா? அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அதிகாரம் 34. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்குள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி
அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அச்சுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அதிகாரம் 35. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சருக்களுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாயிருந்த போது இரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும், எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகாசபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும், முகாந்தரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர். மௌனமாயிராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும், அவனை விழுங்குவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லச்சையாலும் மூடப்பட கடவர்கள்.
என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும்.